SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science-இல் சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள மைதானம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதை விரிவாக பார்த்தோம். இது தொடர்பாக தற்போதைய கள நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் அங்கிருக்கிறார், அவரிடம் கேட்டு பெறலாம். சந்தானம், இப்போ அந்த செய்தி தொகுப்பிலே பார்த்தோம், அத பல விளையாட்டு வீரர்கள் உருவாகக்கூடிய ஒரு இடம் வந்து சேரும் சகதியுமாகவும் குப்பை கொட்டும் ஒரு இடமாகவும் காட்சியளிக்கிறது. இதனை மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? விக்னேஷ், சென்னையினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கோபாலபுரம் மைதானம் என்பது மிக முக்கியமான மைதானம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய இல்லத்தின் அருகே இருக்கக்கூடிய இந்த மைதானத்தில் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இருவருமே இந்த மைதானத்தில் விளையாடியதாக பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு மைதானம் தற்போது இந்த மைதானம் முழுவதுமே இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம தற்போது நேரில் பார்க்கிறோம். ஒரு பக்கம் மழைநீரால் தேங்கி நிற்கிறது, அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மைதானம் முழுவதும் தற்போது விளையாட்டுக்காக உருவாக்கப்பட்ட இந்த மைதானம் முழுவதும் சென்னை மாநகராட்சி மற்றும் ஹைவேஸ் துறையினுடைய சார்பில் இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக இந்த கட்டுமான பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு இடமாக முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த மைதானம் முழுவதும், ஒரு பகுதி முழுவதும் இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்கு தேவையான பொருட்கள் கொட்டப்பட்டு, அதே போன்று இங்கு கம்பிகள் வைக்கப்பட்டு அதற்கான பணிகள் ஒரு பக்கம் நடைபெறுகின்றன. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டூர்புரம், கோபாலபுரம் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்த பின்பு அந்த கழிவுகளை லாரிகள் மூலமாக எடுத்து வந்து தொடர்ச்சியாக இந்த மைதானம் முழுவதுமாக கொட்டி வருகிறார்கள். இந்த கோபாலபுரம் மைதானம் அமைந்திருக்கக்கூடிய தெருவிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பள்ளிகள், 1 கல்லூரி என அனைத்து பெரும்பாலான இளைஞர்கள் நேரடியாக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மைதானமாக இருக்கக்கூடிய இடம் முழுவதுமே தற்போது கம்பிகளாலும் அதே போல இந்த கழிவுகளாலும் கொட்டப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட இந்த சிறிய இடத்துல கூட விளையாடுவதற்கு தற்போது பள்ளி நிறைவடைந்துடன் கல்லூரி நிறைவடைந்துடன் இளைஞர்கள் ஏராளமான அளவில் வர தொடங்கியிருக்கிறாங்க. இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக மாநகராட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி தரப்பில் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக இந்த பணிகளை தொடங்கிவிடும் கேட்டிருக்காங்க. அதே போல இந்த பார்வையாளர் மாடம் என்பது அப்போதே இங்கு மாவட்ட அளவிலான போட்டிகள் நடத்தப்படுவது கூட கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பார்வையாளர் மாடம் முழுவதும் தற்போது நம்ம நேரடியாக காட்சிகளே பார்க்கலாம். தற்போது இந்த பார்வையாளர் மாடம் முழுவதும் இரவு நேரங்களில் மது அருந்துவிட்டு அந்த பாட்டில்கள் இங்கே போடப்பட்டிருக்கின்றன. அதே போல பாட்டில்கள் இந்த பார்வையாளர் மாடம் முழுவதும் உடைக்கப்பட்டு இருக்கின்றன. எனவே இதனையும் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மாநகராட்சி விரைவில் இறங்க வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் கோரிக்கை வைக்கிறாங்க. அதனால இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிய அளவில் மாலை நேரங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ் சந்தானம், இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்தை நம்ம தொடர்பு கொண்ட முயற்சித்தோம், அவர்கள் அவர் தொலைபேசியை எடுக்கவில்லை. நிச்சயம் இது உரியவர்களின் கவனத்திற்கு சென்று விரைவில் இதற்கு தீர்வு கிடைக்கும் என நம்பலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தானகுமார். SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science-இல் சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.